வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள் நம்ம பூமியை தாண்டி வேற எங்கடா கால் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது நிலாதான். இந்த நிலாவில் மட்டும்தான் நீல் ஆம்ஸ்டாங், பஸ் ஆல்ட்ரின் கால் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நிலாவை தாண்டி மனிதர்கள் பல இடங்கள்ல பல முறை கால் வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன, எங்கெங்க எத்தனை முறை போயிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ வழியாக பார்க்க போறோம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ ராக்கெட் வேகத்தில் உங்களுக்கு வரும். மனிதர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிற செலஸ்டியல் ஆப்ஜெக்டான இந்த நிலாவுக்கே கிட்டத்தட்ட நிறைய முறை பண்ணியிருக்காங்க. அதில் 20 முறை லேண்டிங்ஸ் யூஎஸ்ஏவால் நிகழ்த்தப்பட்டது, அதாவது நாசாவால் நிகழ்த்தப்பட்டது. ரேஞ்சர் ப்ரோக்ராம், அமெரிக்கன் சர்வைவர் ப்ரோக்ராம், அப்போல்லோ ப்ரோக்ராம், டிஸ்கவரி ப்ரோக்ராம்னு 4 டைப் ஆஃப் ப்ரோக்ராமில் 20 லேண்டிங்ஸ் யூஎஸ்ஏ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க நம்ம நிலா மேலே. அது மட்டும் இல்லாமல் 14 லேண்டிங்ஸ் யூஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் ரஷ்யாவால் நிகழ்த்தப்பட்டது. அமெரிக்காவை தாண்டி 14 லேண்டிங்ஸ் யூஎஸ்எஸ்ஆர், யூனைடெட் ஸ்டேட்ஸ் சோவியத் ரஷ்யா, இவங்களால 14 லேண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நிலா மேலே நிகழ்த்தப்பட்டிருக்கு. அவங்க மட்டும் இல்லாமல் ஹைட்ரன் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானால் ஒரு லேண்டிங் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால் ஒரு லேண்டிங் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ இத்தனை லேண்டிங்ஸ் மூலயமா இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கிரேட்டஸ், அதாவது பள்ளங்கள் எப்படி இருக்குது, இதில் வாட்டர் வேப்பரை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் போல்ஸில் ஐஸ் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அடுத்ததாக நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற செலஸ்டியல் ஆப்ஜெக்டான வீனஸ். இந்த வீனஸுக்கு யூஎஸ்ஏ நாசா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேண்டிங் மட்டும் நடந்திருக்கு. இந்த லேண்டிங் பயணியர் சீரீஸ் மூலமாக நிகழ்த்தியிருக்காங்க. இது வெறும் 67 நிமிஷம் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகியிருக்கு இந்த வீனஸ் கிரகத்தில். ஆனால் இதில் சோவியத் ரஷ்யா கொஞ்சம் அதிகமாக போய் 14 லேண்டிங் பண்ணிருக்காங்க, வெனிரா அண்ட் வேகா அப்படிங்கற இந்த திட்டங்கள் மூலமா. இவங்க மட்டும்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா, இந்த வீனஸ் கிரகத்தோட சர்ஃபேஸ் கிட்டத்தட்ட 468 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அட்மாஸ்பியர்ல பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதாகவும் ஆக்டிவான வல்கனோஸ் நிறைய இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கிற காரணத்தினால தான் இதுல அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் ரோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியல. அடுத்த லேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸில் எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 6 லேண்டிங் நடந்திருக்கு யூஎஸ்எவால் மட்டும். மார்ஸ் ப்ரோக்ராம், வைக்கிங் ப்ரோக்ராம், சோர்ஜுனர் ரோவர், ஸ்பிரிட் ரோவர், ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர், கியூரியாசிட்டி ரோவர், இப்போ லாஸ்ட்டாக பிரசர்வரன்ஸ் ரோவர் வரைக்கும் நம்ம யூஎஸ்எவால் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவர்ஸ் எல்லாம் யூஎஸ்எவால் நிகழ்த்தப்பட்ட ஒன்று. யூஎஸ்எஸ்ஆர் நிறைய மார்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட லேண்டிங் ஒழுங்காக பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் கடைசியாக நேற்றுக்கு சைனாவுடைய டைன்-1 அப்படின்ற இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரோவர் வந்து மார்ஸ் கிரகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க. அடுத்ததாக அது பக்கத்தில் இருக்கிற ஜூபிட்டர் கிரகத்தில் லேண்டிங் பண்ணியிருக்காங்க. என்னடா சர்ஃபேஸே இல்லாத ஒரு கிரகத்தில் எப்படா லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கலிலியோ அப்படின்ற இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ஜூபிட்டரோட பிளானட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. ஜூபிட்டரில் வாழ தகுதியா அப்படின்றலாம் ஆராய்ச்சி பண்ணலை, நிச்சயமாக அதில் வாழ முடியாது, இருந்தாலும் அதில் இறக்கி பார்ப்போம் அப்படின்னு வீம்புக்கும் இறக்குன ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை இந்த கலிலியோ அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட். அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நிலவு சனி கிரகத்தோட டைட்டன் நிலவு. யூஎஸ்ஏ அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால் ஒரு லேண்டிங் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது எதாலனா ஹைஜின்ஸ் ப்ரோப் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தால், இதில் உயிர்கள் வாழ முடியுமா அப்படின்றதுக்காக இறக்கி பார்த்துருக்காங்க யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த விஞ்ஞானிகள். அடுத்ததா காமெட் 9P அல்லது டெம்பிள் 1 அப்படின்ற ஒரு சின்ன காமெட். இந்த காமெட்டில் யூஎஸ்ஏவால் ஒரு லேண்டிங் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது எதுக்காகனா அதோட டீப் இம்பாக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க கண்டுபிடிக்கிறதுக்காக கடைசியாக பெனு அப்படின்ற ஆஸ்ட்ராய்டில் யூஎஸ்ஏ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு தன்னுடைய சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் பூமிக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மிஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எடுத்துடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வந்துட்டும் இருக்குது. ஸோ இத்தனை இடத்துல நம்ம மனிதர்கள் நேரடியாக கால் வைக்கலனாலும் மனிதர்களுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து போய் காலை வச்சு நமக்காக ஒரு விஷயங்கள் செய்யுது அப்படின்னும் போது மிகவும் பிரமிப்பூட்டுற விஷயமாக தான் இருக்குது. இப்படி செய்கிற இந்த பிரமிப்பூட்டுற விஷயங்கள் எல்லாமே மனித குலத்தோட எதிர்கால நன்மைக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சே ஆகணும்.
ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அடிக்கடி சொல்லுவார், நம்ம சீக்கிரமாக வேற ஒரு பிளானெட்டை பார்த்தே ஆகணும், ஏன்னா இந்த பூமி இன்னும் அவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறதில்ல அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்காரு. அவருடைய கடைசி புத்தகத்திலும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய தகுதி உள்ள பிளானெட்டை தேடி தான் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா பிளானெட்டையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் வேற எங்கேயும் போக முடியல அப்படின்னாலும் நிச்சயமாக ஒரு காலத்தில் நம்ம வேற ஒரு கிரகத்துக்கு வேற ஒரு பிளானெட்டுக்கு போய் குடியேற தான் போகிறோம். அது செவ்வாய் கிரகமாக இருக்கலாம், இல்லை டைட்டன் நிலவாக இருக்கலாம், இல்லை நம்ம இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை தாண்டி புதுசாக ஒரு ஸ்டார் சிஸ்டமாக கூட இருக்கலாம். அதுக்கான ஒரு அடித்தள ஆராய்ச்சி தான் இப்போ நாம் இவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்க இந்த ஒரு மிஷன். வோயேஜர் 1, வோயேஜர் 2 நிறைய விஷயங்கள் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை விட்டு அனுப்பிட்டோம். இதையெல்லாம் அடுத்த கால சன்னதியை வாழ வைக்கிறதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இப்போ நாம் அனுப்புகிற ஸ்பேஸ் கிராஃப்ட் ரோவர்ஸ் எல்லாமே. ஃப்யூச்சரில் இதை விட அதிகப்படியான ஸ்பேஸ் கிராஃப்ட், அதிகப்படியான ரோவர்ஸ் மற்ற பிளானெட்டில் இறங்க போகுது. நிச்சயம் 2024 செவ்வாய் கிரகத்தில் மனுஷனே எடுத்துகிட்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், 2030 நாசாவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஷன்ஸ் இருக்குது நம்ம மனிதர்களை வேறொரு பிளானட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ நாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து வாழ்ந்து பார்த்து நமக்காக செய்யுது இல்லையா, ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வேறு பிளானட்டுக்கு போவோமா போக மாட்டோமா அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.